குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய தண்டனை சட்டம் என்று 1860 கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்பொழுது குற்றவியல் நடைமுறை சட்டத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் BNSS, CRPC அப்போ சொல்லுவோம், இப்போ BNSS என்று இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்திய தண்டனை சட்டம் IPC என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இப்பொழுது BNS என்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதை பாரதிய நீதி சட்டம் என்று தமிழிலே நாம் சொல்லலாம். அதேபோல் சாட்சிய சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் இப்பொழுது பாரதிய சாட்சிய சட்டம் என்று வந்திருக்கிறது. இங்கே நமக்கு இதில் என்ன முக்கியம் சொன்னால், இந்த சட்டத்தில் என்ன மிக சிறப்பம்சங்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சட்டத்திலும் இருக்கக்கூடியதிலே வந்து, காணொளி மூலமாக, அதாவது ஈவன் நம்முடைய செல்ஃபோன் மூலமாக புகார் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். மெயில் மூலமாக, மெசேஜ் மூலமாக காவல் நிலையத்திற்கு நாம் புகார் கொடுக்க முடியும். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட அந்த காவல்துறையினர் அதை 3 நாட்களுக்குள் அந்த சம்பந்தப்பட்ட நபரை காவல் நிலையத்திற்கு போய் அவருடைய எழுத்துப்பூர்வமாக ஒரு புகாரை மீண்டும் பெற்று அதற்கு பிறகு அதை பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு முறை கொடுத்திருக்கிறார்கள். எல்லா விசாரணையுமே ஈவன் அவங்க புலன் விசாரணை அதிகாரி அவர் தன்னுடைய செல்ஃபோன், ஆண்ட்ராய்டு செல்ஃபோனமாக அவர்கள் முழுவதுமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இப்பொழுது வந்திருக்கிறது. இது வந்து விசாரணைக்கு சரி, அந்த இடத்துல சாட்சிகளை விசாரிக்கும் பொழுதும் சரி, அதற்கு பிறகு அந்த பொருளை கைப்பற்றும் போதும் சரி, அதற்கு இப்படி ஒவ்வொரு புலன் விசாரணைகளிலும் எப்படி செயல்பட வேண்டும் என்று இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். பழைய குற்றவியல் நடைமுறை சட்டம் 160 சொல்லப்பட்டது, ஒருவரை விசாரணைக்கு அழைக்கும் பொழுது என்ன முறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது இப்பொழுது ஒரு மாற்றம் செய்திருக்கிறது. அதில் குறிப்பாக 15 கீழ் இருக்கக்கூடியவர்கள், அதேபோல 60 மேல் இருக்கக்கூடியவர்கள், நோயாளிகள், அவங்க இருக்கக்கூடிய இடத்துலையே போய் விசாரிக்கிறதுக்கு புலன் விசாரணை அதிகாரி செய்ய வேண்டும். அவங்க விருப்பப்பட்டு இங்கே வரேன்னு சொன்னால் ஒழிய அந்த இடத்திலே அவர்கள் போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இங்கே முதல் தகவல் அறிக்கை FIRங்கிறது இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒன்று. இந்த முதல் தகவல் அறிக்கையிலே எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லியிருக்கிறார். 0 FIR என்று ஒன்று உண்டு. எங்கே புகார் நடந்த சம்பவம் நடக்குது ஒரு இடத்துல, இப்போ உதாரணமாக மதுரை புதூர் பகுதியிலே ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால், அவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணாநகர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்க போகிறான்னு சொன்னால் அந்த புகாரை வாங்காமல் காவல்துறை அதிகாரி இருக்கக்கூடாது. வாங்கி பதிவு செஞ்சு உடனடியாக அந்த இடத்துக்கு அனுப்ப வேண்டிய கடமையை இப்பொழுது கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து இப்பொழுது அது சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு செயல் என்று தான் நான் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த சட்டத்திலே மொத்தம் பழைய குற்றவியல் நடைமுறை சட்டத்திலே எவ்வளவு பிரிவுகள், 484 இருந்தது, இப்பொழுது 531 பிரிவுகள் இங்கே வந்திருக்கின்றன. அங்கே பல மாற்றங்கள், அதாவது கிரைம் எகென்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான குற்றங்களிலே ஒரு கடுமையான தண்டனை, விசாரணைகளில் விரைவான விசாரணை கிடைக்க வேண்டும் என்பதற்கு தீர்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் அந்த கைது செய்வதிலே அங்கே 3 வருடத்திலிருந்து 7 வருடம் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன முறை என்பதை பற்றி சொல்லியிருக்கிறது. 10 வருடத்திற்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு வருகிறது என்று சொன்னால் அதிலே ஃபாரன்சிக்னுடைய எக்ஸ்பர்ட்டை அங்கே அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சம்பவ இடத்திற்கு அங்கே போய் அந்த இடத்திற்கு அவர்களை அழைத்து வர வேண்டும். அதுமாரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது நீதிமன்றம் அந்த வழக்கை காக்னிசன்ஸ் எடுத்ததற்கு பிறகு, அந்த வழக்கை எடுத்ததற்கு பிறகு என்னென்ன நகல்கள் எப்படி தரப்பட வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்கு இப்பொழுது மிக அதிகமாக காட்டியிருக்கின்றார்கள். இது அதே போன்று அந்த கிரைம் எகென்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான குற்றம் பாலியல் நடக்கிறப்ப அந்த ஸ்பாட்டுக்கு வந்து காவல்துறை அதிகாரி, பெண் அதிகாரி அந்த இடத்துக்கு போகணும், அவங்கள்ட்ட முழு வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும், அதை உடனடியாக நீதிபதிக்கு முன்பு அவர்களை அழைத்து சென்று அங்கே வந்து அங்கேயும் வந்து தனி அறையில் வைத்து விசாரிக்கப்பட வேண்டும் என்பது பழைய சட்டத்தில் இருப்பதில் கொஞ்சம் சில மாற்றங்கள் ஏற்படுத்தி இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த சட்டத்தில் வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்திலே விசாரணை செய்யும் பொழுது
என்னென்ன முறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை பற்றியும், அதேபோல் அந்த நீதிமன்றம் எந்த அளவிற்கு அதை எடுத்து உடனடியாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதை பற்றியும், கைது ரிமாண்டு எப்பொழுது எவ்வளவு நாள் அவர்கள் வைத்துக்கொள்ளலாம், ஜுடிஷியல் கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நாம் இங்கே வீடியோ மூலமாக பதிவு செய்வது என்பதையெல்லாம் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதேபோல் இந்திய தண்டனை சட்டத்திலே என்று சொல்லக்கூடிய பிஎன்எஸ் சட்டத்திலே, பாரதிய நீதி சட்டத்திலே என்ன 65, 66, 67, 68, 70, 71, 124, இப்போ 124ங்கிறது வந்து ஆசிட் அட்டாக், ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு முகத்தை கோரப்படுத்தினால் அவருக்கு என்ன கடுமையான தண்டனை என்பது பழைய சட்டத்திலிருந்து சில மாற்றங்கள் வந்திருக்கிறது. ஐபிசி பழையது அதிகமாக இருந்தது, இப்பொழுது கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கிறது. சாட்சிய சட்டத்திலும் சில மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த சட்டம் 25, 12, 20, 23 பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் நடைமுறைக்கு 1/7, 20, 24 வர இருக்கிறது. இந்த சட்டம் இங்கே இப்போது எல்லா இடங்களிலும் இங்கே அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்திலே மத்திய சிறைச்சாலையிலும் அங்கே காவல்துறை எல்லா இடங்களிலும் இந்த விழிப்புணர்வு, எப்படி புலன் விசாரணை அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும், நீதிபதிகள் எப்படி அந்த வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றி இங்கே தெளிவுபடுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த சட்டத்தினுடைய நோக்கம் விரைவாக நீதி கிடைக்க வேண்டும் என்பதிலே அங்கே குற்றவியல் நடைமுறை சட்டத்திலே சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள்.